பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்கு சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்திருக்கணும். நீங்கள் இயேசுக்குள்ளே பிறந்துட்டீங்களா? அதாவது நாம் மனம் திரும்பி இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் பிறக்கிறோம், தேவனுக்குள் பிறக்கிறோம். அப்போ நாம் அவருக்குள், அவர் நமக்குள் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் நம்முடைய சின்ன இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள் போய் விடுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்ம உலகத்தால் கரைபடாதபடி நம்ம காத்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவ காரியம் படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடத்துல வருகிறது. எந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துடாமல், தீட்டப்படாமல் நம்மை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நம்ம உப்பு கொடுத்துட்டா பொல்லாங்கன் தொடான் அப்படின்னா பிசாசு சாத்தான் நம்மளை தொட, நம்மளை கரைப்படுத்த பாவத்துக்குள்ளாக எத்தனையோ முயற்சி பண்ணுகிறான், சோர்ந்து போக பண்ண, பயப்படுத்த, நம்மளை வீழ்ச்சி அடைய பண்ண. ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாங்கன் தொட முடியாது, நான் கூட இருக்கிறேன், பயப்படாதங்கன்னு சொல்கிறார். அதனால் இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறீர், பொருளாத சாத்தான் என்னை தொட முடியாது, நான் உலகத்தால் கரைபடாதபடி என்னை காத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் போதும். அப்படியே ஜெபிக்கலாமா? வலதுகரம் வைத்தங்க, தகப்பனே, நீர் எங்களுக்குள்ளும் நாங்கள் உங்களுக்குள்ளும் இருக்கிற எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்பா. என்னோடு கூட எனக்குள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை உமக்குள் நீர் வைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாத சாத்தான், பொல்லாங்கனை நீ என்னை தொட முடியாது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பொல்லாங்கனால் எந்த ஆபத்து வராதபடி என்னை காத்து கொள்ளுகிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.